இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1 7th சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா நமக்கு தெரியும் 1, 2, 3, 4, அது போல கண்டினியூ ஆயிட்டே போவோம். அது போல கண்டினியூ ஆகிற நம்பர்ல 1 ல இருந்து 21 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ல இருந்து 21 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த சம்முக்கான ஆன்சர் நம்ம ரெண்டு விதமா பார்ப்போம். ஒன்னு வந்து இது போல டேபிள் ஃபார்ம் பண்ணோம்ல, இந்த 6th சம் 5th சம் எல்லாம் போட்டோம்ல, அது மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி போடலாம். இல்ல இன்னொரு மெத்தட் வந்து எக்ஸாம்பிள் 8.10 நம்ம ஏற்கனவே பேசிக் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அதுல வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா எடுத்து அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிடலாம். ஸோ ரெண்டு மெத்தடும் சொல்லித்தரேன், உங்களுக்கு எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துல முதல் 21 இயல் எண்கள், அதாவது ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கான திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். குவெஸ்டன்ல கொடுத்தது ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். மீன் வேல்யூ ஈஸியாவே இது கண்டுபிடிக்கலாம், சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ்னா என்ன பண்ணணும், 1+2+3+21 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது போல ஆட் பண்றதுக்கு நீங்க ஒன்னொன்னா ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலாலாம் பார்த்துருக்கிறோம், லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, n இன்டூ என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு, இதுதான் ஃபார்முலா. n நேச்சுரல் நம்பர்ஸ்னா n இன்டூ என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 போடணும். இதுல 21 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதுனால என்னுக்கு பதிலாக 21 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். 21 இன்டூ 21 பிளஸ் 1 டிவைடட் பை 2 இதெல்லாம் சிம்பிளாகவே கேன்சல் பண்ணிடலாம். 21 இன்டூ 21 பிளஸ் 1 வந்து 22 டிவைடட் பை 2, இதுல 2 வந்து 2 டேபிள் கேன்சல் பண்றோம், 1 2 2, இது 11 2 22. இப்ப ரிமைனிங் இருக்கிறது 21 × 11, அப்ப 231. இதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். நீங்க ஒன்னொன்னா ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதில இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல படிச்சதுதான் இந்த ஃபார்முலாம். டிவைடட் பை டோட்டல் எத்தனை நம்பர் சொல்லியிருந்தாங்க, 21 நம்பர்ஸ். இதையும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 11 வரும், அதாவது டிவைட் பண்ணா 11 வரும். இப்ப இந்த 11ன்றது நமக்கு இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர் வந்ததுனால நம்ம மீன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பேசிக் வீடியோலேயே பார்த்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நம்ம இந்த சம்முக்கு வந்து மீன் மெத்தட் எடுத்துக்கோம். நீங்க எந்த மெத்தட் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அதாவது இங்க சம்மேஷன் டி ஸ்கொயர்னு வர்றதுனால நம்ம டி கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது வந்து டிஐ, அப்ப எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார், இது வந்து எக்ஸ்ஐ, இது டிஐ, இதெல்லாம் பேசிக் தான். ஸோ நம்ம என்ன நம்பர் இங்க இந்த டேபிள ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 ல இருந்து 21 வரைக்கும் இங்க எழுதிக்கணும். அதுக்கடுத்து இதெல்லாம் பேசிக்ன்றதுனால நம்ம நிறைய சம்லையும் பார்த்துட்டோம், அதனால நான் ஜஸ்ட் அப்படியே சொல்றேன். நீங்க டேபிள் ஃபார்ம் பண்ணீங்க, நான் இந்த நம்பர்லாம் காமிக்கிறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1ன்றது இந்த எக்ஸ்ஐக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் எக்ஸ் பார்ன்றது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 11, ஸோ 1 - 11, அடுத்தது 2 - 11, அதுக்கடுத்து 3 - 11, இது மாதிரி நீங்க பென்சில் போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கூட எழுதலாம். இல்லை டேரக்டாகவும் அப்படியேவும் போடலாம், 1 - 11 - 10, 2 - 11 - 9, 3 - 11 - 8, இது போல நீங்க போட்டுக்கிட்டே போனோம். எது வரைக்கும்னா 1 ல இருந்து 21 வரைக்கும். இதை நம்ம மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா டிஐ உடைய ஸ்கொயர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் -10 - -10 - 100, -9 - -9 = 81. இது போல நம்ம 21 வரைக்கும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போனோம். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸி, பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதுல 1, 2, 3, 4, அதுல 9 வரைக்கும் நான் முதல் காமிச்சிருக்கேன். இது வேணுன்றவங்க பார்த்துட்டு அதுல செக் பண்ணிக்கலாம், நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது 10 ல இருந்து 21 வரைக்கும். இப்போ இதில் பார்த்தோன்னா 10 - 11, அப்போ -1 வரும். இது போல் நீங்கள் ஒன்று மைனஸ் பண்ணோம், 21 - 11 பண்ணால் 10 வரும். ஸோ இதெல்லாம் டேபிள் ஃபார்மில் அப்படியே போட்டுங்க. கடைசியாக வந்து இது வரைக்கும் வர வேல்யூ நம்ம இப்போ சம்மேஷன் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் காலம் இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 231 வரும். இது நம்ம ஏற்கனவே மீன் கண்டுபிடிக்கிறதும் யூஸ் பண்ணோம். இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தாலும் அதே நம்பர் தான் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சம்மேஷன் டி ஸ்கொயர், இதை ஆட் பண்ணோம்னா 717 வரும். இதை எடுத்து நம்ம இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலால சம்மேஷன் டி ஸ்கொயர் பதில 770 டிவைடட் பை என்னுக்கு பதில 21, இதை டிவைட் பண்ணா 36.66, அதை நான் கீழே போட்டிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அதுக்கடுத்து அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணனா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 6.05 வரும், அதையும் சொல்றேன். இது டிவைட் பண்ணதுக்கான வேல்யூ 770 டிவைட் பை 21, 36.66, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த நம்பர் எல்லாம் வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம், எழுதியும் வச்சுக்கலாம். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால 36.66 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், இல்ல 67 கூட எடுத்துக்கலாம். இந்த சம்மையை ரொம்ப ஷார்ட்டாகவும் போடலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு எக்ஸாம்பிள் 8.10, அந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், சிக்மா ஸ்கொயர், அதாவது வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து என் ஸ்கொயர் -1 / 12. இது ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க முடியும், அதாவது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அப்போ சிக்மா கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துனா என் ஸ்கொயர் -1 / 12 ஸ்கொயர் ரூட்ல வந்துடும். இதில் என்னுக்கு பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணோம், 21 ஸ்கொயர்,
அதனுடைய ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 21 × 21 441 - 1. ஸோ 441 - 1 பண்ணனா 440, டினாமினேட்டரில் 12. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 36.66 வரும், இது ஸ்கொயர் ரூட்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா கடைசியாக நம்ம இந்த ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம போடும்போது நமக்கு கடைசியாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66 தான் வரும். இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் 6.05 கண்டுபிடிக்க போகிறோம், அது சேம் தான். ஆனால் நீங்கள் இந்த டேபிள்லாம் ஃபார்ம் பண்ண தேவையில்ல, எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாகவே போட்டுடலாம். இது ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன், டேபிள் ஃபார்ம் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிட்டு, ரெண்டாவது மெத்தட் டைரக்டாக ஃபார்முலாவே நம்மளுக்கு இருக்குது, அது எக்ஸாம்பிள் சம்மளையும் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி போடுற மெத்தட் செகண்ட் மெத்தட். ரெண்டுத்திலுமே கடைசியாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66 வரும். அதுக்கு இப்போ லாங் டிவிஷன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம், 36.66 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 6.05 வரும். அதான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன், நல்லா பேசிக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதை மட்டும் சொல்கிறேன், பார் போடும்போது ரெண்டு ரெண்டு நம்பராக சேர்க்கணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பாயிண்ட்டுக்கு அப்புறமும். அதே போல் நம்பர்லாம் இறக்கும்போது ரெண்டு ரெண்டு நம்பராக தான் இறக்கணும், நமக்கு தேவையான இடத்துல மட்டும் 00 அப்படி போடும்போது ரெண்டு 0 ஒன்னாக தான் போடணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இறக்கும்போது பாயிண்ட்டை போட்டுக்கணும். மற்ற எல்லாமே இங்கே சிம்பிள் அடிஷன்லாம் நான் ஏற்கனவே சொல்லினது தான், மற்ற எல்லாமே சேம் தான். இந்த நம்பர்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். இது போல் பெரிய நம்பர்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இதில் இன்னமும் கண்டினியூ பண்ணலாம், நம்மளுக்கு தேவையானது 6.05 அதோட வரைக்கும் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம், அடுத்தது கூட நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. புக் ஆன்சர் வந்துருச்சுன்னா ஸோ 6.05 கூட நிறுத்திக்கலாம். 6.05 அதுக்கு ஏற்றாற் போல் இந்த இடத்துலையும் அதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கலாம், அப்போ பெரிய மல்டிப்ளேஷனாக வராது. அதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வேணுன்றவங்க எழுதி வச்சுங்க.